I'm very happy to be here. Length day இல்ல, இது 7th week-ங்க. அதாவது நம்ம லாஸ்ட் டே வந்திருக்கோம். It's a good Friday. It's a really very very good Friday-ங்க. நிறைய பேர் என்ன பார்த்து கேக்கல, என்னமா குட் ஃப்ரைடே வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றே அப்படின்ட்டு. உண்மையாவே நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன். பிகாஸ் எனக்காக ஒருத்தங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்க லைஃபை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நான் சந்தோஷமா தாங்க இருக்கணும். அதுவே அது தெய்வனா இருக்குமோ, நான் எவ்வளோ சந்தோஷப்படணும். ஆனால் ஒன்று நான் நினைக்கிறேங்க, அவருக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் செஞ்ச அந்த சாக்ரிஃபைஸுக்கு நன்றி சொல்லணும்னு இருக்கேன். இந்த உலகத்தை படைச்ச தெய்வன் நீ எப்படி போனால் என்ன அப்படின்னு இல்லாமல், நீ பண்ண பிரச்சனைக்கும் நீ பண்ண தப்புக்கும் எனக்கு இன்னைக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துட்டு நம்மளை ஃப்ரீயாக இருக்க வச்சிருக்காருலாங்க. அதுக்காக நான் தெய்வனை ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி தாட்டோட கூட வந்திருக்கேன். இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த டேயில் காடுடைய அன்பை நினச்சி ஏசப்பா நமக்காக செஞ்ச அந்த சிலுவை மரணத்தை குறித்து செஞ்சாங்க. இந்த சிலுவை மரணம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஈஸ்டரே இல்லைங்க. அதாவது உயிர் தேடுதலும் இல்லை, கர்த்தருடைய உயிர் தேடுதல் இல்லைன்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான விடுதலையும் இல்லைங்க. இன்றைக்கி மறுபடியும் நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லான்னு இருக்கேன். இந்த சிலுவை தியானத்தில் 7 வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க. மன்னிப்புலேருந்து தொடங்கும், பிதாவே என்னுடைய ஆவியம் கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்லாம் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த 7 டாப்பிக்கை பற்றி நான் எதுவுமே உங்ககிட்ட பேசலைங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேசுகிறேன். இன்றைக்கி தேவன் ஏன் எனக்காக மரித்தார், அவரை யார் எனக்காக மறிக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஏங்க நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் வாழ்கிறவங்க கூட இந்த கேள்வி கேட்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, வேதாகமத்தில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. மார்க்கு 5 அதிகாரம், தேவன் வந்து அவர் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு, அதாவது கதரேனே அப்படிங்கிற இடத்துக்கு படகு மூலமாக ட்ராவல் பண்ணி வந்திருப்பார். அங்கே இறங்கின உடனே அவர் ஃபஸ்ட்டு பார்க்குற ஆள் யாருன்னு சொன்னால், ஒரு பிசாசு அதாவது பேய் பிடிச்ச ஒரு மனுஷன் ஓடி வந்து அவர்கிட்ட கத்த ஆரம்பிப்பான். ஏன்னா கடவுள்கிட்ட வந்து எந்த ஒரு ஈவில் இதுவும் நிற்க முடியாது இல்லைங்களா, எந்த தீய சக்தியும் நிற்க முடியாது இல்லையா. அவன் அவரை பார்த்து கத்துவான், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்பான். அப்போ உடனே வந்து ஏசப்பா சொல்லியிருப்பார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பார். அவன் சொல்லுவான், என் பேர் வந்து லேகியோன் அப்படின்வான். ஏன் லேகியோன் சொல்லியிருப்பானா, அநேகமான தீய சக்திகள்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் லேகியோன்னு சொல்லுவாங்க. ஏசப்பா வேறு எதுவுமே அவன்கிட்ட பேசியிருக்க மாட்டார், உடனே அவனை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு சுகம் கொடுக்கறதுக்காக வந்திருப்பார். சொன்ன மாத்திரத்திலேயே அந்த தீய போயிருவார். இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரே ஒரு மனுஷங்க, வேற யாருக்குமே இல்லை, ஒரே ஒருத்தனுக்கு சுகம் தருறதுக்காக, நல்லது செய்யறதுக்காக, அவனுக்குள்ள இருக்க தீய சக்தியை ஓட்டுறதுக்காக எத்தனையோ மைல் தூரத்துலேருந்து டிராவல் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு அவன் வாழ்க்கையை புதுசாக மாத்திட்டு திருப்பி போயிருப்பாருங்க. அதே ஏசப்பாவால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சுகம் தர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, நல்லது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் தீய சக்தியில் நிறைஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு காரியங்களை எடுத்து போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் செய்யறதுக்காக தாங்க இந்த குட் ஃப்ரைடே நாளில் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா நமக்காக மரித்தார், மரித்து உயிரும் தெழுந்துட்டார். அது ஈஸ்டர் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். அதை நான் ஈஸ்டர் சர்வீஸில் உங்களை வந்து பார்க்குறேன். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த குட் ஃப்ரைடே டேயில் ஏசப்பா ஒரு நபருக்காக உதவி செய்யும் போது அந்த நபர் நீங்களா கூட இருக்கலாங்க, உங்களுக்கு கூட உதவி செய்வார். ஆனா ஒண்ணு, அவருக்கு நீங்க எந்த அளவுக்கு அப்ரோச் பண்றீங்க, ஒருவேளை உங்களோட சூழ்நிலை அவனை மாதிரி முடியாத சூழ்நிலை இருந்தால் அவரே தேடி வந்து சுகம் கொடுப்பாருங்க. ஒருவேளை உங்களால் அவரை நோக்கி கூப்பிட முடியும், அவரை பார்க்க முடியும், அவரை ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இருக்கிற இந்த இடத்துலருந்தே ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, ஏசப்பா என்னோடய சூழ்நிலை இப்படி இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொன்னால் வராமையாக போக போகிறாரு. ஏன்னா அவருடைய பெஸ்ட் நேச்சரை வந்து மன்னிக்கிறதுங்க. ஒருவேளை சிலருக்கு ஒரு பயங்கள் இருக்கும், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் தேவன் வருவாரா, என் வாழ்க்கையில் வந்து அற்புதம் செய்வாரான்ட்டு. நீ எத்தனை முறை தப்பு பண்ணாலும் அத்தனை முறை உன்னை மன்னித்து ஏற்றுக்க அவர் ரெடியாக இருக்கார். அதுக்காக நம்ம தப்பு பண்ணும் போதெல்லாம் ஏசப்பா மன்னிப்பார். அந்த ஆங்கிளை நான் சொல்ல, தெரியாமல் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உண்மையாகவே உங்களை மன்னிப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அன்பு வந்து அன்கண்டிஷ்னல் லவ்ங்க. அந்த அன்கண்டிஷ்னல் லவ் தான், அளவிட முடியாத அந்த அன்புக்காக தான் அவருக்கு நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல்
கடைசியாக நமக்காக வந்து அவர் தன்னோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணாருங்க. தன்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்றைக்கும் உங்களுடைய அன்புக்காக தாங்க அவர் ஏங்கிட்டிருக்காரு. அவரை நீங்கள் எப்போல்லாம் கூப்பிடும் போதெல்லாம் வந்து எத்தனை முறை நீங்கள் அவரை வந்து அவர் வேண்டான்னு சொல்லி போனாலும் ஒரு தடவை ஏசப்பா நீங்கள் வேணும், காட் ரியலி ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லும்பொழுது எஸ் ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக வராருங்க. ஏன்னா ஜீசஸ் இஸ் லவ், லவ் இஸ் ஜீசஸ். இன்றைக்கி இந்த நாளில் வேறு யாருக்காவது சுகம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் இல்லை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையே சூன்யமான வாழ்க்கை, தீய சக்திகளால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்லைனுங்க, ஜீசஸ் அப்படிங்கிற ஹெல்ப்லைனை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மே காட் பிளஸ் யூ. I'll see you soon on Easter. God bless you.